1000 வருஷம் இருக்கும் இங்கே அடக்கப்பட்டவர். ஆமாம், அதாவது அங்கே தர்காவுக்கு பின்னுக்கு சில்லா இருந்து அப்படியே ஒரு குகையில் அங்கேயே ஆயிட்டார். ஆமாம், மனசில் நினச்சி ஏதாவது கால் பாதம் கைப்பாதம் நேர்ந்து அடிப்பாங்க, கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லி. சில பேர்த்துக்கு சக்ஸஸ் ஆகும், பாபாவுடைய புண்ணியம் எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்புறம் பாபா என்ன செய்வார், ஏதோ ஒன்று ரெண்டு தான் சக்ஸஸ் ஆகும். இப்போ கேஸுக்காரங்க நிறைய இருக்காங்க, ஒன்று ரெண்டு தான் கேஸு தேவையாகுது, அது மண்டை வரைக்கும் போகுது கேஸு. அது நினைங்க, இப்போ இப்படி வரக்கூடிய பக்தர் எடுத்து வந்து ஹதியாவா எவ்வளவு வந்து வண்டி வந்து பாதம் 20? இது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அதாவது இதுல வந்து இப்போ பாதம் அடிக்கிறீங்க, மற்ற உருவம் அடிக்கிறீங்க, இதெல்லாம் என்ன விளக்கம், இதெல்லாம் இந்த என்ன அர்த்தம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹதியாவை காணிக்க வந்து உங்களுடைய இதை வாங்குறீங்களா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காணிக்கை உண்டு, ஆள் ரூபாடிக்கு கை பாதம் கால் பாதம் வவுரு நெஞ்சு சரசு தொடை வரைக்கும் அடிப்பாங்க, சில பேர் இடுப்பு வரைக்கும் அடிப்பாங்க, எல்லாமே. இப்போ இது வந்து அடிக்கிறது வந்து அந்தந்த பகுதியுடைய வலிகள் இருந்தாக்கா அந்த வலியை இங்கே அடிச்சா அந்த வலி நீருங்கிறது? ஆமாம், எல்லா ஆளுகளும் அடிப்பாங்க, நம்ம ஆளுகளும். இப்போ என்னைக்கு மக்கள் இங்கே அதிகமாக வரக்கூடிய வாரத்துடைய விசேஷ நாட்கள் எது? வயலன் கொஞ்சம் சுமாராக வரும், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக இருக்கும், நல்லா கந்திரி எந்திரியாது இது நடக்கும், மற்ற நேரம் சொல்ல முடியாது. டம்மு டம்முட்டு ஏதோ என்கிட்ட ஒரு கூட்டம் வந்து ஈ பலாப்பழத்தில் ஈ முச்சு மாதிரி முச்சாலும் முச்சு முக்கியம், இல்லாட்டி இல்லை பலாப்பழத்தில் ஈ முக்காமல் விடாலும் விட. இந்த பேருக்கு பேர்கள் கூட அடிக்கப்பட்டிருக்குது, இந்த பேரெல்லாம் இதுக்கு அடிப்பாங்க, பேருக்கு அடிப்பாங்க ஒருத்தங்க, அது ஒரு நினைவு சின்னமா சும்மா வந்ததுக்காக ஜாலிக்கு அடிப்பாங்க. சில பேர் நினைவு சின்னமா மனசுல நினைச்சு இந்த கொம்பரு முருகு இருக்கு அது கரையாகட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடிக்கிறது. இப்போ ஒருவேளை அடிச்சு நிறைய முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை பாறையில இடம் இல்லைனாக்கா அப்புறமா மக்கள் வந்து அதெல்லாம் மிச்சி மிச்சி அழிஞ்சிருதுல, அதாவது ஒரு ஃபாத்தியா துவா ஓதன மாதிரி தானே இது, மிச்சி மிச்சி அழிஞ்சிருதுல. இப்போ திருமணம் பண்ணக்கூடியவர்கள் வந்து திருமணம் ஆகணும்னா கூட உங்கள்கிட்ட வந்து திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஜோடியா வந்து உங்கள்கிட்ட கேட்டு அடிப்பாங்க? சேர்ந்து அடிப்பாங்க, சேர்ந்து அடிப்பாங்க. அவங்க அதுக்கு மாலை விழுகணும் நிக்கா செய்யணும் அப்படின்னு அதை ஏதாவது மனசுக்கு நேர்ந்து ஒரு கந்த இது அடிங்கத்தான் ஒரு ஆள் இருப்போம் அந்த பிள்ளைக்கு. ஆமா, மேலே வந்து பாபா இடத்துல என்ன கராமத்து வந்து மக்கள் மத்தியிலே பிரபலமா இருக்கிறது? அது கராமத்து என்ன, அவங்க வர்ற கேசுக்காரங்களுக்கு இங்க இருப்பாங்க 40 நாள் 30 நாள், அப்புறம் ஏர்வாடி போக சொல்லி ஏதாவது காட்டு வர ஒரு காரணத்தை ஏர்வாடி போயிருவாங்க. முத்துப்பேட்டை நான் இது அதனால பிராமலை சில பேருக்கு காட்டுவாங்க, ஒவ்வொருத்தங்கள் ஒவ்வொரு ஐட்டங்கள். இந்த மாதிரி வந்து பாதம் அடிக்கிறாங்களா? இப்படி பாதம் அடிக்கிறது எதுக்குன்னா, கால் வலி யாருக்கு இருக்கோ அவங்க பாதம் அடிப்பாங்களாம், கை வலி யாருக்கு இருக்கோ அவங்க கையை வந்து அப்படி அடிப்பாங்களாம், தலைவலி யாருக்கு இருக்கோ அவங்க தலையை அப்படி அடிச்சுக்குவாங்களாம், அதே மாதிரி இடுப்பு வலி தொட வலி கால் வலி அப்படின்னு விவரிக்கிறாரு, நெஞ்சு வலி இப்படி போகுது வண்டி. அப்ப வந்து இந்த மாதிரி அடிக்கிறதுனால அடிக்கிறத வந்து மிதிக்க மிதிக்க எப்படியா லாஜிக்க பாருங்க, இவங்க அப்படி அடிச்சுட்டு போறவனையும் அத வந்து அந்த இடத்துல மிதிக்க 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 ஒரு சுகம் அப்படியே சரியாயிடும். அதுக்கு ஆணை போய் படுத்துட்டாருன்னா அவர் நல்லா மிதிச்சா இன்னும் சரியா போயிடும், உடனே சரியாயிடும். இதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து காலக்கணக்கு, அது மிதிக்கிறத பொறுத்து இருக்கு, அது தேயறத பொறுத்து இருக்கு என்று வந்து விவரத்தை மக்களை வந்து மூடர்களாக்கக்கூடிய ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கின்றது. உளி அடிக்கிறவர் விவரமான ஆளா இருக்கிறார், எத்தனை நாள்ல சரியா போகும், எல்லாரும் சரியாயிருமா அப்படின்னு கேட்டா எல்லா கேசும் சரியாகுமா? அது எப்படி எல்லா கேசும் சரியாகும்? சில இது சரியாகும், சில இது பாபாவால சரியாகும், சில இது சரியாகாது, டாக்டர்கிட்டே போறோம் எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொல்லி லாஜிக் வேற, அதுல லாஜிக் பேசக்கூடியதை பாக்குறோம். அதுல இந்த மாதிரி அடிக்கிறது வந்து எவ்வளவு தட்சணை அப்படின்னா 20 ரூபா டாக்டர் ஃபீஸ் மாதிரி, இவங்க வந்து 20 ரூபா வந்து ஒவ்வொரு மக்கள்கிட்ட இருந்தும் கறக்கக்கூடியதை நம்ம பாக்குறோம். அதுல முக்கியமா குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா, பாதம் காலு தலை இடுப்புன்னு அடிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல, சில இது பார்த்தா இதயம் அடிச்சிருக்கு, இதயம் நெஞ்சு வலி நினைச்சுக்கிற கூடாது, நெஞ்சு வலி நினைச்சா நம்ம மூடர்கள் ஆயிரும், இதயம் அடிச்சு இதயத்துக்குள்ள 2 பேர் அடிச்சிருக்கு, அதுதான் விஷயம். இங்க என்னடா இது, அவுளியாவுக்கு இந்த வேலை கிடையாதே, இந்த வேலையெல்லாம அவுளியா பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டா, காதல் ஜோடிகள் வருவார்கள், தங்களுடைய காதல் சக்சஸ் ஆகுறதுக்காக அவுளியாவிட்ட வேண்டிக்கிட்டு காதலர்களை சேர்த்து வைக்கக்கூடிய அவுளியா, சிறப்பான அவுளியாவா இருக்காரா இல்லையா, எப்படிப்பட்ட மகானா இருக்காரு பாருங்க,
காதல் ஜோடிகளை வந்து சேர்த்து வைப்பதற்கு ஒரு தர்கா என்று நாளைக்கு இது இப்படி ஃபேமஸ் ஆனாலும் ஆகலாம், சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து இப்படி காதல் இப்படி பேர் அடிக்கிறீங்களே, அதுல பாத்தீங்கன்னா சார்லஸ், இந்த பேர்களை பாருங்க. அதே மாதிரி அலாவுதீன், வீரம்மாள், சுரேஷ், இந்திரா, வீரசக்தி, சஃபியா, இவங்கெல்லாம் இணைகிறாங்க. இந்த அளவுக்கு பாருங்க. இப்படி வந்து ஒரு அவுளியான்னு சொல்லி அவரை வந்து வேற ஒரு வேலை பார்க்க வைக்கக்கூடிய ஆள்கள் ஆக்கிட்டாங்களா இல்லையா? இதுதான் வந்து அவுளியாக்களை மதிக்கிற லட்சணமா? அவர் அவுளியாவா இல்லையான்றது வேற மாட்டு. அவர் இப்படி வந்து உண்மையிலேயே அவர் நல்ல ஆளாக இருந்தால் அவர் இவ்வளவு கேவலமாக ஆக்கணும்? அவருடைய தொழிலையே மாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றதா இல்லையா? இதை ஆய்வு பண்ண மாட்டீங்களா? இப்படி வந்து இங்க உட்காந்துக்கிட்டு ஹார்ட் அடிச்சுக்கிட்டு உள்ள அம்பு விடுறது தான் அவுளியாவுடைய வேலையா? இதெல்லாம் இப்போ அங்கே போகக்கூடிய மக்கள் சிந்திக்கணும். என்னடா அது இப்படி ஏமாற்றுகின்றார்களே, இப்படி இருக்கிறதெல்லாம் மார்க்கம் ஆகுமா? இது இஸ்லாமா? இதை பார்த்தா மக்கள் வந்து என்ன நினைப்பான்? எப்படி இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கவரப்படுவான்? இதெல்லாம் அவங்க யோசனை பண்ண மாட்டாங்களா? நீ ஆய்வு பண்ணி பாருங்க. அவர்களும் சிந்திக்க மறுக்கின்றார்கள். அதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்த்தா இங்க வந்து எத்தனை நாள்ல சரியாகும்? மலை மேல இருந்தா 30 நாள் இருப்பாங்க, 40 நாள் இருப்பாங்க. 40 நாள் இருந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவா காட்டு வரோம். ஏர்வாடி போ, அங்க போ, இங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட். ஏர்வாடி போ, முத்துப்பேட்டை போ, பிராமல போ அப்படின்னு சொல்லி அவர் வந்து கனவுல வந்து காட்டுவாரு. கனெக்ஷன் வேற கொடுப்பாரு போல அவளியா. இங்க இருந்து இங்க இருந்து அங்க போப்பா, அங்க இருந்து அங்க போ, அங்க இருந்து அங்க போன்னு சொல்லிட்டு லிங்க் கொடுக்கிற வேலையையும் இவர்களை வந்து அனுப்பிவிடக்கூடிய அந்த வேலையையும் வந்து அவுளியா செய்வார் அப்படின்னு இவர்கள் சொல்றத நம்ம பாக்குறோம். இந்த அளவிற்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இவர்கள் போய் கொண்டிருக்கிறத நம்ம கண்கூடாக காண்கின்றோம். இப்ப இங்க தங்கக்கூடிய பக்தர்களுக்கு எப்படி வந்து காட்சி தருவாரு? அதாவது காட்சி எல்லாத்துக்கும் தரமாட்டார். கனவுல அதாவது எல்லாத்துக்கும் தரமாட்டார். அதாவது 1-2 பேத்துக்கு தான் கனவுல காட்சி கொடுத்துருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ள குதிரை, பெரம்பு, பச்சை தலப்பா, அவருக்கு சர்பத்து கொடுத்துருக்காரு மிளாவித்துல. ஆமா. அடுத்து அவுளியா வந்து எப்படி காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க ஒரு கேள்வியை போடுறாங்க. உடனே ரெடிமேடு தானே அது, அவுளியானா எப்படி இருப்பாரு? வெள்ள குதிரையில வருவாரு, பெரம்பு ஒண்ணு கையில வச்சிருப்பாரு, பச்சை தலப்பா, அப்படி வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இதை பாக்குறோம். இது வந்து அவுளியாக்களுக்குன்னே ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் ஒன்னு யூனிஃபார்ம் மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து அவுளியா வந்து இப்படித்தான் வருவாரு அப்படின்னு சொல்லி, இது எப்படி வந்து இது உள்ள நுழைஞ்சிச்சுன்னே தெரியல. எப்படி வந்து இந்த மாதிரி பச்சை தலப்பாயையும் பச்சை ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு அவுளியா உள்ள வருவாருன்னு சொல்லிட்டு எப்படிதான் இதை தேர்ந்தெடுத்தார்கள் என்பது நமக்கு புரியவும் மாட்டேன்னு. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்ததற்கு கூட துணி இல்லாமல் ஒரு ஆடை அணிந்து கொண்டு அப்படி இருந்த ஒரு தூதரருடைய வழியில வந்து கொண்டு இவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து அவுளியாக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அவுளியாக்கள் இப்படி வருவாங்க அப்படி வருவாங்கன்ட்டு ஒரு பில்டப்பை கொடுத்து மக்களை வந்து வழி எடுக்கக்கூடியதையும் நம்ம பாக்குறோம். உங்க குடும்பத்தார் கூட சொன்னாலும் நீங்க வந்து இங்கே அடிச்சு இது பண்ணி, இது நாங்க இதை அடிக்க மாட்டோம். வழியும் சரி பண்றீங்கல்ல, உங்களுக்கு கால் வலி வந்தா எங்க போவீங்க? நான் இது உளி அடிக்க மாட்டேனே, நான் இதெல்லாம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பாக்குறோம். இப்ப உளி அடிக்கிறது வந்து உண்மையிலேயே அவங்க அதுல நம்பிக்கையுடையவர்களா இருந்தால் எனக்கு கால் வலி வந்தாலும் நான் இப்படிதான் அடிப்பேன், நான் ஆஸ்பத்திரி போக மாட்டேன், எனக்கு தலைவலி வந்தா தலையை தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஆனால் அப்படி சொல்லாம இவர் எப்படி சொல்றாரு, எனக்கு கால் வலி வந்துச்சுன்னா நான் இதெல்லாம் உளி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். இதுல இருந்து இது பக்கா ஃப்ராடுன்னு தெரியுதா இல்லையா? இதை விட வேற என்ன இதுக்கு வந்து ப்ரூஃப் வேண்டி கிடக்கு? இதெல்லாம் வந்து போகக்கூடியவர்கள் ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணாதான் இதெல்லாம் விளங்கிக் கொள்ளலாம் அவர்கள். அதுக்காக தான் இந்த புலனாய்வு குழு மூலமா இதெல்லாம் நாங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நான் அந்த கல் இருக்கு பாருங்களேன், முத்து எம் ராணி 16-4-12 என்று அவங்க அடிச்சிருக்கிறாங்களே, அதுல வந்து ஒரு
லவ் பண்ற விஷயமாக அந்த குறியீடு போட்டிருக்கிறாங்களே, இப்ப அந்த மாதிரி காதல் விஷயமாக வரக்கூடியவர்களுக்கு இல்ல நின்னுங்க நான் பேசிடணும்னு சொல்லுங்க. அந்த காதலுக்காக காதல் பண்ணி வர்றானுங்களா, இப்ப அந்த முத்துராணி இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு அந்த காதல் நிறைவேறக்கூடிய ஒரு சக்தி இந்த பாபாவுக்கு இருக்கு. மனசுக்குள்ள நினைச்சு அவன் அடிப்பான், இந்த பொண்ணுதான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் நினைச்சு அடிப்பான். போடா நான் என் காதல தான்டா அடிப்பேன் அப்படிங்க வாங்கி நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்து அதெல்லாம் உண்டு. சேர்த்து வைக்கக்கூடிய விஷயம் கூட இந்த சிக்கந்தூர் பாபாவுக்கு இருக்கு இருக்கு. ஆமா அதுலதான் வந்து இந்த முத்து ராணி அப்படின்னு எழுதி இருக்கு. முத்து ராணிய பத்தி கேட்கும் பொழுதுதான் இந்த காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மகத்தான சேவையையும் இந்த பாபா செய்து வருகின்றார் என்றத என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை வந்து அவர் சொல்லி காட்டுகின்றார். அவ வந்து வரக்கூடிய மக்கள் வந்து இவரை பாபாவா நினைச்சு வர்றாங்களா இல்ல வேறவா நினைச்சு வர்றாங்களா என்பது வந்து வரக்கூடிய மக்களுக்கு தெரியுது, இவங்களுக்கும் தெரியுது, தெரிஞ்சிருக்கின்றது அப்படின்றதுதான் வந்து இதன் மூலமாக வெட்டு வெளிச்சமாகுதுங்க. இதெல்லாம் வந்து யோசனை பண்ணி பார்த்தால் இவர்கள் இந்த மாதிரியான பாபா இடத்துல போக மாட்டார்கள் அப்படின்றத நாம தெரிந்து கொள்ளலாம்.